சரி நாங்கள் இந்த எம் அகற்ற வேண்டியிருந்தால் சுவாமிநாதன் குழுவின் அறிக்கையை நாங்கள் ஏன் அமல் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இரண்டாவதாக எங்களுடைய அரசாங்கம் இந்த எம்எஸ்பி விஷயத்தில் முனைப்போடு இருக்கிறது அதாவது ஒவ்வொரு முறையும் நடவுக்கு முன்பாக எம்எஸ்பி பற்றிய அறிவிப்பை வெளியிடுகிறது எம்எஸ்பி படியே கொள்முதலும் அதே மண்டிகளில் நடந்தன என்றால் புரிதல் உடைய யாராவது எம்எஸ்பி நிறுத்தப்படும் என்பதை ஏற்றுக்கொள்வார்களா சொல்லுங்கள் ஆகையினால்தான் நான் கூறுவதெல்லாம் இவர்களின் புரட்டை விட பெரிய புரட்டு வேறேதும் இருக்க முடியாது இதைவிட பெரிய சதி வேறேதும் இருக்க முடியாது ஆகையினால் நான் தேசத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நம்பிக்கையை அளிக்க விரும்புகின்றேன் முன்பு எந்த வகையில் எம்எஸ்பி அளிக்கப்பட்டு வந்ததோ அப்படியே தொடர்ந்து அளிக்கப்பட்டும் வரும் எம்எஸ்பி நிறுத்தப்படவும் மாட்டாது கடந்த ஆட்சி காலத்திலே கோதுமைக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்கள் எம்எஸ்பி எங்களுடைய அரசாங்கம் கோதுமையின் தலா ஒரு குவிண்டலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்எஸ்பி அளித்து வருகிறது கடந்த ஆட்சியில் நெல்லுக்கான எம்எஸ்பி தலா ஒரு குவிண்டாலுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய்கள் எங்களுடைய அரசு பிரதி குவிண்டால் நெல்லுக்கு சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாய்கள் எம்எஸ்பி அளித்து வருகிறது கடந்த ஆட்சி காலத்திலே சோளத்தின் மீதான எம்எஸ்பி ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்கள் தலா ஒரு குவிண்டலுக்கு எங்களுடைய அரசாங்கம் சோளத்தின் ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்கள் எம்எஸ்பி அளிக்கிறது கடந்த ஆட்சி காலத்திலே மசூர் தாலுக்கு எம்எஸ்பி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்களாக இருந்தது எங்களுடைய அரசாங்கம் தலா ஒரு குவிண்டலுக்கு தாலுக்கு ஐயாயிரத்தி நூறு ரூபாய்கள் எம்எஸ்பி அளித்து வருகிறது கடந்த ஆட்சி காலத்திலே கொண்டை கடலைக்கு இருந்த எம்எஸ்பி மூவாயிரத்தி நூறு ரூபாய்கள் எங்கள் ஆட்சியிலே கொண்டை கடலை தலா ஒரு குவிண்டலுக்கு ஐயாயிரத்தி நூறு ரூபாய்கள் எம்எஸ்பி அளிக்கிறது கடந்த ஆட்சி காலத்திலே துவரம்பருப்புக்கு இருந்த எம்எஸ்பி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்கள் என தலா ஒரு குவிண்டாலுக்கு எங்கள் ஆட்சியிலே துவரம்பருப்பு தலா ஒரு குவிண்டலுக்கு ஆறாயிரம் ரூபாய்கள் எம்எஸ்பி அளித்து வருகிறது கடந்த ஆட்சி காலத்திலே பாசிப்பருப்புக்கு இருந்த எம்எஸ்பி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்கள் தலா ஒரு குவிண்டலுக்கு எங்கள் ஆட்சியிலே பாசிப்பருப்புக்கு சுமார் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்கள் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்கள் எம்எஸ்பி அழித்து வருகின்றோம் நாங்கள் நண்பர்களே இவை எதற்கு அத்தாட்சி என்றால் அதாவது எங்களுடைய அரசாங்கம் எம்எஸ்பியை அளிப்பதில் காலத்திற்கு ஏற்ற வகையிலே எப்படி கவனம் செலுத்துகிறது என்பதை எத்தனை முனைப்பாக இருக்கிறது என்பதை எம்எஸ்பியை அதிகரிப்பதன் கூடவே அரசின் அழுத்தம் இன்னொன்றின் மீதும் இருந்து வந்திருக்கிறது அதாவது அதிகபட்ச நெல்லின் கொள்முதல் எம்எஸ்பியிலேயே செய்யப்பட வேண்டும் என்று கடந்த அரசாங்கத்தின் கடைசி ஐந்தாண்டுகளிலே ஆண்டுகளிலே விவசாயிகளிடமிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லினை கொள்முதல் செய்தது புள்ளி விவரங்கள் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய அரசானது கடந்த ஐந்தாண்டுகளிலே மூவாயிரம் லட்சம் மெட்ரிக் டன் நெல்லினை எம்எஸ்பிக்கு விவசாயிகளிடமிருந்து வாங்கியது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு கடந்த அரசாங்கம் தனது ஐந்து ஆண்டுகளிலே சுமார் மூடே முக்கால் லட்சம் மெட்ரிக் டன்கள் எண்ணெய் வித்துக்களை வாங்கியது எங்களுடைய அரசானது தனது ஐந்து ஆண்டுகளிலே ஐம்பத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான எம்எஸ்பியில் வாங்கியது நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் மூடே முக்கால் லட்சம் டன்கள் எங்கே எங்கே ஐம்பத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன்கள் அதாவது எங்களுடைய அரசாங்கமானது எம்எஸ்பியை மட்டும் எம்எஸ்பிஐ மட்டும் அதிகரிக்கவில்லை மாறாக அதிகமாக விவசாயிகளிடமிருந்து எம்எஸ்பியிலே அவர்களுடைய மகசூலை கொள்முதலும் செய்திருக்கின்றது அவர்கள் வெறும் ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன்கள் அளவுக்கே விவசாயிகளிடமிருந்து வாங்கினார்கள் ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன்கள் புள்ளி விவரத்தை நினைவில் கொள்ளுங்கள் எங்களுடைய அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து முன்னதோடு ஒப்பிடுகையில் நூற்றி பனிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்கள் நான் மீண்டும் கூறுகிறேன் நூற்றி பனிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு வகைகளை எம் எஸ் வாங்கினோம் சிந்தியுங்கள் அவர்கள் ஆட்சி காலத்திலே ஒன்றரை லட்சம் டன்கள் அங்கிருந்து எங்கே சென்றோம் நூற்றி பனிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்கள் அந்த நபர்கள் தங்களுடைய ஐந்து ஆண்டுகளிலே பருப்பு சாகுபடி விவசாயிகளுக்கு பருப்பு வகை பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு எத்தனை பணம் அளித்தார்கள் ஐம்பது கோடி ரூபாய்கள் எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்தது நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் கோடி ரூபாய்களை பருப்பு வகை சாகுபடியாளர்களுக்கு அளித்திருக்கிறோம் புதிய சட்டத்திற்கு பிறகு விவசாயி தனக்கு ஆதாயம் என தெரிந்து கொண்டு தனது விளைபொருட்களை விற்கவும் தொடங்கிவிட்டார் இப்போதுதான் ஒரு இடத்திலே நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளாக இணைந்து ஒரு அரிசி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள் இதனால் அவர்களுடைய வருவாய் இருபது சதவீதம் அதிகரித்திருக்கிறது மேலும் வேறு ஒரு இடத்திலே உருளை சாகுபடியாளர் ஆயிரம் பேர்கள் இணைந்து ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள் இந்த நிறுவனமானது விலையிலே முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகம் அளிக்கும் உத்தரவாதத்தை அளித்தது வேறு ஒரு இடம் பற்றிய செய்தியை படித்துக் கொண்டிருந்தேன் நான் அங்கே ஒரு விவசாயி தனது வயலில் நட்டிருந்த மிளகாய் மற்றும் வாழையினை நேரடியாக சந்தையில் விற்றபோது அவருக்கு முன்பை விட ரெட்டிப்பு பணம் கிடைத்தது இப்போது நீங்களே சொல்லுங்கள் தேசத்தின் ஒவ்வொரு விவசாயிக்கும் இப்படிப்பட்ட லாபம் இந்த அதிகாரம் கிடைக்க வேண்டுமா கிடைக்க கூடாதா விவசாயிகளை வெறுமனே மண்டிகளோடு பிழைத்து கடந்த தசாப்தங்களிலே செய்யப்பட்ட பாவச் இந்த விவசாய சீர்திருத்தம் அதற்கான கழுவாயை தேடி அளித்திருக்கிறது விவசாய சீர்திருத்தங்களோடு தொடர்புடைய மேலும் ஒரு பொய்யுரை பரப்பப்பட்டு வருகிறது ஏ அதாவது நமது மண்டிகள் தொடர்பாக நாங்கள் சட்டத்தில் என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் சட்டத்திலே விவசாயிகளுக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறோம் அதாவது நீங்கள் இந்த மண்டியில் தான் உங்கள் தானியங்களை விற்க முடியும் என்று மண்டியை விடுத்த விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விரும்பினாலும் கூட வேறு எங்குமே விற்க முடியாது புதிய சட்டத்திலே நாங்கள் ஒன்றை மட்டுமே கூறியிருக்கிறோம் அதாவது விவசாயிகள் அவர்களுக்கு லாபகரமாக இருக்குமானால் முன்பை போலவே மண்டியில் சென்று விற்கலாம் ஆனால் வெளியே அவருக்கு ஆதாயமாக இருந்தால் மண்டிக்கு வெளியே விற்க அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அவர் விரும்பியவாறு இந்த ஜனநாயகத்திலே எனது விவசாய சகோதரனுக்கு செயல்பட உரிமை இல்லையா இப்போது விவசாயிக்கு எங்கே லாபம் கிடைக்குமோ அங்கே சென்று அவர் விற்றுக்கொள்ளட்டுமே மண்டியும் இருக்கும் மண்டிக்கு வெளியேயும் அவர் பொருட்களை விற்கலாம் முன்பு இருந்தது மாதிரியே அப்படியும் அவர் செய்து கொள்ளலாம் புதிய சட்டத்திலே எங்களுடைய அரசாங்கமானது ஒப்பந்த விவசாயத்துக்கு உட்பட்டு விவசாயிக்கு பாதுகாப்பு அளிக்க சட்டபூர்வமான ஷரத்துக்களை இயற்றியிருக்கிறது நாங்கள் என்ன தீர்மானம் செய்தோம் என்றால் ஒப்பந்த விவசாயத்தினிலே மிகப்பெரிய நன்மை என்று பார்த்தோமேயானால் அது விவசாயிகளுக்கே என்று கொள்ளப்படும் நாங்கள் சட்டபூர்வமாக தீர்மானம் செய்தோம் அதாவது விவசாயியோடு ஒப்பந்தம் செய்து கொள்பவர் தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து தப்பியோட முடியாது விவசாயிக்கு அவர் என்ன வாக்குறுதி அளித்திருந்தாரோ அதை ஸ்பான்சர் செய்யும் அதில் சம்பந்தப்பட்டவரும் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் இப்போது புதிய விவசாய சட்டங்கள் அமலுக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் வெளிச்சத்துக்கு வருகின்றன அங்கே விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கும் எஸ் இடம் முறையிட்டு இருக்கிறார்கள் முறையீடு பெறப்பட்ட சில நாட்களுக்கு உள்ளாகவே விவசாயிகளுக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைத்துவிட்டது நண்பர்களே ஒப்பந்த விவசாயத்திலே பெரும் பயிர்களோ அல்லது மகசூல் பற்றிய ஒப்பந்தமாகவே இருக்கிறது நிலம் விவசாயிகளிடம் மட்டுமே இருக்கிறது ஒப்பந்தத்துக்கும் நிலத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இயற்கை பேரிடர்கள் நேரிட்டால் அப்போதும் கூட ஒப்பந்தத்துக்கு உட்பட்டு விவசாயிக்கு மொத்த பணமும் கிடைக்கிறது இன்று நாம் தேசத்தின் அரசியல் கட்சிகளின் பழைய தேர்தல் அறிக்கைகளை ஒரு பார்வை பார்த்தோமேயானால் அவர்கள் பேசிய பேச்சுக்களை கேட்டோம் என்றால் முன்னதாக தேசத்தின் விவசாயத்துறையை நிர்வாகம் செய்த பெரியவர்கள் எழுதிய கடிதங்களை படித்து பார்த்தோம் என்றால் இன்று நாம் செய்திருக்கும் இந்த விவசாயத்துறை சீர்திருத்தம் அதிலிருந்து எள்ளளவும் மாறுபட்டதே இல்லை அவர்கள் எவை பற்றிய வாக்குறுதிகளை அளித்தார்களோ அதே விஷயங்கள் தாம் இந்த விவசாய சீர்திருத்தங்களில் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர்களுடைய வேதனையே விவசாய சட்டங்களிலே சீர்திருத்தங்கள் ஏன் செய்யப்பட்டன என்றெல்லாம் இல்லை அவர்களுக்கு எதிலே கஷ்ட நஷ்டம் தெரியுமா எதை பற்றி நாம் பேசிக்கொண்டு மட்டும் வந்தோமே செய்யவில்லையோ இதை மோதி எப்படி செய்தார் மோதி இதை ஏன் செய்தார் மோதிக்கு இதனால் நல்ல பெயர் எப்படி ஏற்படலாம் நான் அனைத்து அரசியல் கட்சிகளிடம் கைவணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன் எல்லா நல்ல பெயரும் உங்களுக்கே உரித்தாகட்டும் எல்லா நற்பெயரையும் உங்களுடைய பழைய தேர்தல் அறிக்கைகளுக்கே அளித்து விடுகிறேன் எனக்கு இதற்கான பாராட்டேதும் தேவையில்லை நான் விரும்புவதெல்லாம் விவசாயியின் வாழ்க்கையில் எளிமை நிறைய வேண்டும் வளம் நிறைய வேண்டும் விவசாயத்தில் நவீனத்தன்மை வேண்டும் தயவு செய்து நீங்கள் தேசத்தின் விவசாயிகளை திசை திருப்புவதை கைவிடுங்கள் பொயிர்கள் பரப்புவதை கைவிட்டு விடுங்கள் எந்த விவசாயிகளிடத்திலே இப்போது சற்றேனும் மையம் இருந்தால் அவர்களிடத்தில் நான் மீண்டும் கூறுகிறேன் நீங்கள் ஒருமுறை மீண்டும் சிந்தியுங்கள் எது இதுவரை நடக்கவில்லையோ எது இனிமேலும் போவதில்லையோ அது பற்றிய பிரமையோ அல்லது பயமோ பரப்பும் கூட்டத்தாரிடத்தில் நீங்கள் விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நபர்களை விவசாய சகோதர சகோதரிகளை அடையாளம் காணுங்கள் இந்த நபர்கள் எப்போதுமே விவசாயிகளை ஏமாற்றி வந்தார்கள் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பின்னரும் கூட ஒருவேளை யாருக்காவது ஐயமேதும் இருந்தால் நாங்கள் எங்கள் தலை வணங்கி விவசாய சகோதரர்கள் முன்பாக கைகூப்பி மிகவும் பணிவன்போடு கூட தேசத்தின் விவசாயிகளின் நலனிலே அவர்களின் கவலைகளை போக்குவதற்காக வேண்டி அனைத்து விஷயங்கள் குறித்தும் பேச தயாராக இருக்கிறோம் தேசத்தின் விவசாயிகள் தேசத்தின் விவசாயிகளின் நலன் எங்களை பொறுத்தவரை மிக பெரும் முதன்மைகளில் ஒன்றாகும்